வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு தீபா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீக்கெண்ட் ஐட்டம் டீ கடை சமோசா. அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப் கோதுமாவு, அரை கப் மைதா மாவு, வெங்காயம் பெருசாக ஒன்று, அதாவது எந்த மாதிரி ஷேப் பண்ணால் ஒரு பெரிய ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அது இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நான். உப்பு, கருவேப்பிலை, மஞ்சள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மைதா மாவு அரை கப் போட்டிருக்கேன், கோதுமாவு போடுறேன் அரை கப், உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது நல்லா சப்பாத்தி மாவாட்டம் கலந்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கலந்து வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே வெங்காயம் ஃப்ரை பண்ணி மசாலா ஸ்டஃபிங்க்கு எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பேன் ரெடியாக வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. 1 நிமிஷம் நல்லா எண்ணெய் சூடாட்டும். அப்புறம் ஆனியன் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு, ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணாலே நல்லா வதங்கும். நம்ம மாவு கலக்கும் போது நான் மைதா மாவு 1/2 கப், கோதுமாவு 1/2 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, வெறும் மைதா மாவிலேயே நீங்கள் பண்ணலாம், இல்லை கோதுமாவில் வெறும் கோதுமாவு வச்சு நீங்கள் சமோசா பண்ணலாம் அப்படின்வாங்க. வெறும் கோதுமை மாவு வச்சு சமோசா பண்ணலாம், ஆனால் அது என்ன ஆகும்னா அது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஷீட்டு, சமோசா ஷீட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அது ஒத்துறதுக்கு அப்புறம் அந்த சமோசா ஷேப் பண்ணுறதுக்கு அது சரியாக வராது. வெறும் மைதா மாவில் பண்ணால் அந்த ஈஸியாக இருக்கும். அதனால் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சது ரெண்டுமே, ரெண்டு மாவு ஈக்குவலாக எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணதுன்னு அன்றைக்கி காட்டியிருக்கேன் நான். பாருங்கள், நல்ல ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வந்துனே இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம், தனியாத்தூள், சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடுறேன். உங்களுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா கூட இந்த மசாலாவில் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டஃபிங்க்கு ரெடி. வாங்க இப்போது அந்த ஷீட், சமோசா ஷீட் எப்படி ஒத்துறது, கட் பண்ணுறது எல்லாம் காட்டுறேன். பாருங்கள், 15 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கு. இது நல்லா இந்த மாதிரி நீளமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நல்ல உருட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுடுங்க. மாவு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொரு மாவு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக ஒத்திடலாம். பாருங்கள், நல்லா ஒத்தி வச்சுருக்கேன். இது இந்த சைடில் வச்சுட்டு இதே ஷேப்பில் பேலன்ஸ் இருக்கிறதும் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது 2 ஒத்தி வச்சுருக்கோம். இது மேலே என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சமோசா ஷீட் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள், நீங்கள் அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், நிறையா எண்ணெய் போட்டு, அதாவது கையில் டிப் பண்ணி கொஞ்சம் நிறையா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மைதா மாவு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா இன்னொரு ஷீட் இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி போட்டுடுங்க. மாவு இன்னும் கொஞ்சம் இது மேலே, இல்லை இதில் செகண்ட் டைம் போடுறோம் பாருங்கள், அதுக்கு எண்ணெய் தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா ஒத்திடலாம். பாருங்கள், நம்ம அப்போவே எண்ணெய் ஊற்றி மைதா மாவு எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணோம் பாருங்கள்,
வெறும் ரெண்டு ஷீட் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுவே எவ்வளோ பரிசாக வருது பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ மெலிசாக நீங்கள் ஒத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் ஒத்திக்கலாம். இந்த சைடு கட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியிருக்கேன், மெல்லமாக இந்த ஷீட் எடுத்துடலாம். பாருங்கள் மெலிசாக, ரொம்ப பொறுமையாக எடுங்க. பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ட்ரையங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஷேப்பு. இப்போது ஒரு ஹாஃப் இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் இது இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். மேலே வந்து நல்ல ஷார்ப்பாக இந்த மாதிரி வர மாதிரி பண்ணிக்கோங்க. மெல்லமாக ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் நம்ம ஸ்டஃபிங் போடலாம். ஸ்டஃபிங் போட்டிருக்கோம். இது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா திரும்பியும் மைதா மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது போட்டுடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்போது இந்த ஷேப்பில் வரும். திரும்பியும் கொஞ்சம் மைதா மாவு இந்த இடத்துல பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க. கையில் இந்த மாதிரி வச்சு கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இவ்வளோதாங்க. வாங்க இப்போ எண்ணெயில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மெல்லமாக போட்டுடலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கேஸ் சிம்மிலேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ஷேப் இருக்குது பாருங்கள். இதை இந்த மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டீ கடையில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் நம்ம பார்த்துருப்போம் சமோசா. இது இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம் எண்ணெயில். பாருங்கள் டீ கடை சமோசா, ஆனியன் சமோசா, ஹாட் காஃபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.